அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிஜந்தன், பாண்டியன்ஸ் ஹோமியோ கேர்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்கள் சந்திக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி தான். ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், விரைவில் விந்து வெளிப்படுதல். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த தொந்தரவு இருக்கிறவங்க வந்து இது ஒரு நோய் கிடையாது, இது ஒரு நிலை, இது ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து ஆணுக்கு வந்து விந்து வெளிப்படுற நேரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 7 ஒரு 10 நிமிடமாக இருக்கும். ஆனால் அந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு வந்து 3 நிமிடத்துக்கு முன்பாகவே, அதாவது உடலுறவு ஈடுபட்டு இருக்கும் போதும் சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு விந்து வந்து கசிவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் 3 ஆணுக்கு வந்து தொந்தரவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரத்தில் சொல்கிறாங்க. சரி, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே சொல்லப்படலை. ஆனால் இந்தெந்த காரணங்களால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்கியமாக அதில் வந்து லோ செரட்டோனின் லெவல், அதுக்கப்புறம் லோ அட்ரினல் லெவல். இந்த செரட்டோனின் லெவல் தான் வந்து நம்ம ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறதுக்கும் சரி, நம்ம ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அதிகமான புகைப்பழக்கமாக இருக்கட்டும், அதிகமான குடிப்பழக்கமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிறு வயதில் அதிகமான கைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ஆங்ஸைட்டி, ரொம்ப எதை பார்த்தாலும் பயம் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் மனச்சோர்வு, மன கவலை அதிகமாக படுறவங்க, அதுக்கப்புறம் ப்ராஸ்டேட்டில் ஏதாவது கிருமி தொற்று இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு கூட இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. சரி, இதை எப்படியெல்லாம் வந்து நம்ம தடுக்கலாம், எந்த முறைகள் யூஸ் பண்ணி வந்து நம்ம நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மளோட உணர்ச்சிகள் பொங்கி அதுலேருந்து விந்து வெளிப்படுற நேரத்தில் நம்ம வந்து நிறுத்திட்டு திருப்பியும் வந்து ஆரம்பிக்கலாம். இதை வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி வந்து ரெகுலராக நம்ம பண்ணணும். போதுமான அளவு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 நம்ம ரெகுலராக பண்ணணும். ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து நம்ம ஹோல்டு பண்ணி மூச்சு நல்லா இழுத்து ஒரு 15 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியிடுற அந்த மெத்தடை வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறம் கீகிள்ஸ் எக்ஸசைஸ்னு இருக்குது. இடுப்புறவு சுற்றிக்கிற பகுதிகளை வந்து ரொம்ப மசில்ஸ் முக்கியமாக இருக்க தசைகள் வந்து இறுக்கமாகிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் பயன்படுத்துவாங்க. அதோடு சேர்த்து சீரான ரத்த ஓட்டம் ஆண்குறிக்கு செல்கிறதுக்கு சீரான ரத்த ஓட்டம் போகிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப உபயோகமாக இருக்கும். பொதுவாக வந்து எந்த உறுப்புகளாக இருக்கட்டும் அதுக்கு சீரான ரத்த ஓட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து பழுதடைகிறதுக்கு முக்கியம் பழுதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அந்த ஆண்குறிக்குரிய போதுமான ரத்த ஓட்டம் இருந்தாலே வந்து இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு போதுமான உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, ஏற்கனவே நிறையா வீடியோ பதிவில் நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 3 தண்ணீர் வந்து ரெகுலராக நம்ம குடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஹோமியோபதியில் வந்து எந்தவித பக்கவிழ்கள் இல்லாமல் இந்த மாதிரி தொந்தரவுகளை வந்து ரொம்ப எளிமையாக நம்மளால் சரி பண்ண முடியும். முறையான ஒரு அறிவுரை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மருந்து உட்கொண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முடிவை, நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்குரிய ஒரு பொதுவான மருந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சல்ஃபர் 30. இது 3 வந்து 4 சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரலாம். இந்த மருத்துவ குறிப்புங்க ரொம்ப பயனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவில் வேறு ஏதாவது தொந்தரவுகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.